Hi friends, welcome to High Tech Tamil YouTube channel. In our channel, our podcasting mic or unboxing plus review that we are going to see. So, this mic is from Amazon. Our great Indian seller, we are buying it. So, this mic or price is from கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த மைக்கே வந்து என் கை கடிச்சிச்சு பிரிச்சு பார்த்தா வேற லெவலில் இருக்குது மைக்கே உள்ள ஓகேங்களா ஸோ அதான் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஒரு பிராண்ட் வந்து பார்த்துங்க இது என்ன பிராண்ட் அப்படிங்கிறது எனக்கு படிக்க தெரியல உதாரணமாக ஒரு மனோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் பாட்காஸ்டிங் மைக்ரோஃபோன் கிட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு அதுக்கான இந்த ஸ்டாண்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க சினிமா வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு டப் பண்ணும்போது யூஸ் பண்ணுற அந்த மாதிரி மைக்கு இது நல்ல ஒரு குவாலிட்டியான மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம் வெறும் 1000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ பக்காவாக இருக்குது மைக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆல்ரெடி கேட்டு பார்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கார்டினல் ஏதோ போட்டுக்கிறாங்க அதெல்லாம் படித்து பார்த்துங்க நீங்களே அது என்ன தெரியல மைக்லாம் நான் மோஸ்ட்லி அதிகமாக வந்து யூஸ் பண்ணது கிடையாது ஸோ நம்ம சேனலோட 4வது மைக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மைக் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காலர் மைக் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்டிங் மைக் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ வெரி எக்ஸைட்டிங் 1000 ரூபாய்க்கு இப்படி ஒரு மைக் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க நீங்கள் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்த அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ்லேருந்து வர அந்த காற்று போயிட்டு மைக்கில் அடிச்சு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷூட்டிங்கில் டப் பண்ணும்போது வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மைக்கு அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று அதாவது நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காற்று சவுண்ட் எதுவுமே இல்லாமல் கிளியரான ஆடியோ மைக்குக்கு போகும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதையும் எடுத்து அப்படியே ஓரம் வச்சிடலாம் ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துறாங்க அதோட பிராண்ட் நேம் போட்டு இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா AU-A03 அப்படிங்கிறது இதோட மாடல் நேம் இதே வந்து பார்த்துக்குங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு இருக்குது இந்த பஞ்சு வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த பஞ்சு எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம் ஸோ எப்படி இருக்குது மாசல்ல இது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மைக்கெலாம் நான் வந்து என் கனல் கூட நினச்சி பார்த்து கிடையாது இந்த மைக்கெலாம் வாங்கி இந்த மாதிரி மைக்கெலாம் நம்ம வாங்கி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கல பட் இன்றைக்கி என் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக் வந்து இருக்குது ஸோ கையில் பிடிக்கிற அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க கையில் இந்த மைக் எடுக்கிறது ஒரு காஸ்ட்லியான மைக்கை பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு MRP வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஓகேங்களா ஸோ அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் வாங்கினது என்னவோ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஆஃபரில் ஓகேங்களா அதெல்லாம் பெஸ்ட்டு செம்மையாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு மைக்கு ஸோ ஓகே கைஸ் இப்போ இந்த மைக் எடுத்து அப்படியே ஓர வச்சுட்டு வேறு என்ன மெட்டீரியல் பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த மைக்குக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணுற ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குல்ல அந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்றும் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னா ஒரு 3 pin வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு இதில் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த ஒயர் இருக்குது ஸோ ஒயரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கையில் பிடிக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது எல்லா மெட்டீரியலுமே ஒரு கிளாசிக்கான ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்காகவும் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுக்காகவும் ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் சொருவி இதை ஃபோனில் சொருவி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் அதுக்கான கனெக்டரும் பாக்ஸ்லேயே கொடுத்தது பெரிய விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்டாண்டுக்கான ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை வைக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு இது ஓகேங்களா ஸோ மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள தான் வச்சு நம்மளை வச்சு டைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாண்டில் எடுத்து மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கானது இது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஒரு எஃப்எம்மில் உட்காந்துன்னு ஒரு ஆள் நம்ம பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஃபீல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க எல்லாம் நம்மளை வாங்கி பார்த்தா தான் தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸோ இதே எடுத்து வர வச்சிடலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட் ஆகிற ஒரு கிளாம்பு ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு ஸோ இது அப்படியே இப்படி தருணும் அப்படின்னா அதை டைட் வச்சுக்கலாம் போல் இது இந்த மாதிரி ஒரு கிளாம்பு வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ அடுத்ததாக தான் அங்கே பெரிய மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளைச்சிக்கலாம் எவ்வளோ தூரத்து நம்ம வாய்ஸுக்கு நேராக வேணும் வாய்ஸ் எங்கே வரணும் நம்ம வாய்க்கு நேராக வரணுமா என்ன அப்படிங்கிறத ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் எப்படி வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட அசம்பிளிங் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்சால் வீடியோ சேனலில் வந்து வீடியோ எடுத்து போகிறேன் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டேக் இருக்குது டைட் பண்ணுற டேக் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சப்போர்ட் அந்த பிராண்ட் நேம் போட்டு .com போட்டிருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு வாரண்டியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ மெட்டீரியல் என்ன அளவு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வெறும் 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்கியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து லக் அப்படின்னு சொல்லலாம் இது வாங்கினது நம்மளுக்கு
ஸோ இந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ்லாம் வரும்போது பயன்படுத்திங்க, நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட். இந்த மனத்தில் இது வாங்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான் நம்ம வாங்குற காசுக்கு. ஸோ மைக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எடுத்து அதை சேனலில் வந்து அப்லோட் பண்ணுற மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். நம்ம ஹைடெக் தமிழ் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். வணக்கம்.